அண்ணன் என் மேல் வாழணும் அண்ணன் சொல்லி தான் கூப்பிடுவோம் நான் எப்பயுமே ஃபுல்லாக. எங்கள் அண்ணன் நல்ல பிள்ளையாக இருக்கணும், என் மேலும் வளரணும், நல்ல படமாக எடுக்கணும். சொல்ல வார்த்தை வர மாட்டேங்குது. ஹாப்பி பர்த்டே என் உயிரின் மேலான தனுஷ் தலைவா. அவருக்கு கடையை பூ கொடுக்கறதுனால என்ன போயிடுது? வீட்டுக்கு தனுஷ் மேன் தீவிர ரசிகர். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துருவோம், நைட் ஷோ நான் கூட போய் பார்த்துருவோம். அந்த கேரக்டர் கூட என்ன மாதிரி இருக்கும், ரியலாக என்ன மாதிரி இருக்கும். ஹாப்பி பர்த்டே தனுஷ் ஜி. இன்னைக்கு தனுஷ் சாருக்கு பர்த்டே, ஸோ அவருக்கு நீங்கள் ஏதாவது வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்கள் தனுஷ் ஃபேனா? நான் தனுஷ் ஃபேன் இல்லை, நான் விஜய் ஃபேன் தான். ஆனால் எங்கள் வீட்டுக்கு தனுஷ் ஃபேன் தீவிர ரசிகர். அவர் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துருவோம், நைட் ஷோ நான் கூட போய் பார்த்துடணும், அன்றைக்கே போய் பார்த்துடணும் அப்படின்னு ஆசை. இருந்தாலும் நாங்களும் விஷ் பண்ணுறோம், அவரும் விஷ் பண்ணுவார். விஷ் ஹாப்பி பர்த்டே தனுஷ் சார், உங்களுக்காக எங்கள் வீட்டுக்காரரும் விஷ் பண்ணுவாங்க. தனுஷ் நடித்த படத்துலேயே ரொம்ப பிடிச்ச படம் எது? ஆடுகளம் மூணு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து போய் பார்த்தோம், ரெண்டு வாட்டி போய் மூணு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த படம் டிவியில் போட்டாலும் அடிக்கடிக்கு பார்ப்போம். எனக்கு அந்த மூவியில் என்னென்னா அவரோட டான்ஸு, அந்த வீட்டுக்குள்ளேருந்து வர டான்ஸ், அந்த கோழி சண்டை இதெல்லாம் நல்லா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் வணக்கம்னா, இவர் தனுஷ் சருக்கு இன்னைக்கு பிறந்தனால அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் நடித்த படத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் எது? பட்டாசு படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு, அருமையாக இருக்குது படம். மூணு வாட்டி பார்த்தேன். தனுஷ்க்கு நம்ம டைரக்டா போய் வந்து பொக்கையெல்லாம் கொடுக்க முடியல பிறந்தநாள்ல, ஆனா அந்த பூ கடையே நம்ம இங்க கொண்டு வந்தாச்சு. சோ இங்க அவங்க கிட்டயும் வந்து கேட்கலாம், பிறந்தநாள் வாழ்த்துக்கும் கேட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம். சார், இன்னைக்கு தனுஷ்க்கு பர்த்டே, சோ உங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நீங்க எப்படி சொல்ல போறீங்க? அவர் நடிச்ச எல்லா படம் நான் பாத்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும். அதுவும் அசுரன் படத்துல வந்து நான் தீவிர ரசிகன் அவருக்கு. அவரால் நான் வந்து எப்பயாவது வாழ்நாள் முதல்ல எப்பயோ ஒரு நாளாச்சும் போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை. அவரை பார்த்துட்டுனா அதே எனக்கு லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா நினைப்பேன். ஹாப்பி பர்த்டே தலைவா. அவருக்கு கடையே கொடுப்பங்க, பூ கொடுக்கறதுனால என்ன போய். தனுஷ் ஜி அவர் பாருங்க, உங்களுக்கு வந்து நான் பூ கொடுப்பீங்களான்னு கேட்டேன், அவர் வந்து நான் அந்த பூ கடையே கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களோட தீவிர ரசிகரான், அதுவும் அசுரன் படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப தீவிர ரசிகராக ஆயிட்டாரு. அடுத்தது வந்து ஒரு நம்ம தனுஷ் சாயிலே ஒரு சினிமா நம்ம பார்த்துருக்குறோம், அவர்கிட்ட நம்ம வந்து அவர் வாழ்த்துக்கள் கேட்டுக்கலாம். இன்னைக்கு தனுஷ் சாருக்கு பிறந்த நாள், ஸோ உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். நீங்களும் சொல்லாம மாதிரியே இருக்கீங்க. தனுஷ் பிறந்த நாளுக்கு நாங்கள் ஃப்ளக்ஸு இதெல்லாம் அடிக்கிற பிளான் பண்ணி வச்சுக்கிறோம், கேக்கு இதெல்லாம் வெட்டுறதுக்கு. இப்போலாம் இது பண்ணிகிட்டு இருக்கிறோம், பசங்கள்லாம் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறோம். எங்கள் அண்ணன் மென்மேல் வளரணும், அண்ணன்னு சொல்லி தான் கூப்பிடுவோம் நான் எப்பயுமே ஃபுல்லாக. எங்கள் அண்ணன் நல்ல பிள்ளையாக இருக்கணும், மென்மேலும் வளரணும், நல்ல படமாக எடுக்கணும். சொல்ல வார்த்தை வர மாட்டேங்குது. திடீர் புரியுது, ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. சரி, இப்போ நீங்கள் தனுஷ் ஃபேனுக்கிறாலும் ஒரு கேள்வி கேட்குறேன். அவர் வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், அதாவது ஆக்டர், சிங்கர், டைரக்டர், ப்ரொடியூசர், இந்த மாதிரி பல விதமான இதில் பண்ணிகிட்ருக்கிறாரு. உங்களுக்கு அவர் என்ன மாதிரி இருந்தால் பிடிக்கும்? அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், நல்லா இருக்கணும். அவர் சொல்லுகிற எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லிக்கிறாரு. எப்படி இருந்தாலும் நாங்கள் அவர் மாதிரி தான் வாழ போகிறோம். அவர் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் நாங்கள் ஏற்று அது மாதிரி நடந்துக்கிறோம். ஸோ அவர் சொன்ன வார்த்தை தான் இப்போ இருக்கிற யூத் எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை இல்லையா? ஸோ அதுதான் நிறையா யூத் வந்து இப்போ வந்து தனுஷ் ஃபேன் எல்லாமே அதை வந்து ஸ்டேட்டஸில் எல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ நம்மளும் வந்து அதே நம்ம ஃபாலோ பண்ணுவோம், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, கரெக்டா? அதேமாரி எங்கள் டீமை வந்து தனுஷ் டால்மியா தனுஷ் பிரதர்ஸ்னு டீம் ஒன்று ஓப்பன் பண்ணலான்ட்டுக்கிறோம், அது பண்ணிட்டு தான் அண்ணனை போய் பார்க்கலான்ட்டு இருக்குது. வா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அக்கா. வணக்கம். நீங்கள் நல்லா இந்த கொரோனா டைம்லேயே எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, ஸோ உங்கள் பணி மேலும் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ வந்து அவர் தனுஷ் சாருக்கு பிறந்த நாள், ஸோ உங்கள் வாழ்த்துக்கள் அவருக்கு சொல்லிவிட்டு, அவர் நடித்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் எது? அவர் நடித்த படத்தில் பிடிச்சது இது அசுரன். பின்னாடி வந்து பிட்டு கொடுக்குறாங்க அசுரன் சார். உங்களுக்கு அவரது பாடலெல்லாம் கேட்டிருக்கீங்களா? என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? நல்ல பிடிக்கும் தெரியலீங்க வாசம். சரி சரி, அக்கா கிட்ட வந்து இப்படி கேட்டால் வைக்கப்படுறாங்க, நம்ம வேற கேள்வி கேட்க. அக்கா, இப்போ தனுஷ் சாருக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அவருக்கு நீங்கள் என்ன சமைச்சு கொடுப்பீங்க? பிரியாணி. ஏன்னா இது வந்து ரசிகாஸ் பிரியாணி கடை, அதனால வந்து மட்டன் பிரியாணியும். ஆமாம், நீங்கள் மட்டன் பிரியாணி ஸ்பெஷலிஸ்டா? சரி.
ஸோ தனுஷ்ஜி சேலம் வந்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி நம்ம ரசிகாஸில் அக்கா செஞ்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. என்ஜாய் பண்ணுங்கள். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. வணக்கம் சார். இன்னைக்கு தனுஷ் சார்க்கு பிறந்தநாள், அவருக்கு அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லிடுங்க. வாழ்த்துக்கள். போன வாழ்த்துக்கள். அவர் நடித்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் புது படம் தான்மா? அது ஒரு படம் தான் பிடிக்கல, எந்த படம் பிடிக்காது. ஏன்னு கேட்டால் அந்த கேரக்டர் கூட என்ன மாதிரியே இருக்கும், ரியலாக என்ன மாதிரியே இருக்கும். ஸோ டெரரான ஆள் தான் நினைக்கிறேன். படத்தெலாம் என் பேரை சொன்னால் தெரியாது, யாரும் இல்லைம்மா. ஆமாம், உங்கள் பேர் தான் முடியுங்க. நான் உங்களுக்கு தெரியலையே நான் யாருன்னு. நீங்கள் டெரரான ஆள், நம்மளாம் ஒரு சாதாரண ஆள். அப்படிலாம் இல்லைம்மா. அந்த தனுஷ் படம்லாம் அந்த புதுப்பேட்டை படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கேரக்டர்லாம் அப்படியே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகே, தனுஷ் சார்க்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ஹாப்பி பர்த்டே தனுஷ்ண்ணா. ஹாப்பி பர்த்டே. என் உயிரின் மேலான தனுஷ் தலைவா. அவருக்கு வார்த்தையே வரல. ஸோ அவ்வளோ பெரிய வெறித்தனமான ஃபேன் போல இருக்கு. ஸோ அவர் சும்மாவா அசுரன் படத்தில் பூந்து விளையாட்டாரு தலைவர். உங்கள் தலைவர் அசுரன் படத்தில் பூந்து விளையாண்டாருன்னீங்க. என்னை நோக்கி பாயும் தோட்டால நீங்கள் என்ன சொல்லுவீங்க அசுரனுக்கும் என்னை நோக்கி போய் பாயும் தோட்டால? அது வந்து எப்படி ஓப்பனாக சொல்கிறது, நீங்களாம் இருக்கீங்க கேர்ள்ஸ் இல்லைன்னா கூட பசங்களாக இருக்காங்க, பசங்கள்ட்ட சொல்லிடலாம். அது வந்து லவ், ஒரு பொண்ணை லவ் பண்ண எப்படி அந்த மாதிரி படம், அதுதான் கான்செப்ட். இப்போ இவர் தனுஷ்க்கு நீங்கள் அவரை சொல்லுவீங்களா இப்போ என்ன நோக்கி போய் தோட்டா மாதிரி படத்தை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா வேணாம்னு சொல்லுவீங்களா? ஏன்னா அசுரம் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது வேற லெவல். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இது வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட? இந்த மாதிரி படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். வேற என்ன சொல்லுவாங்க? என்ன நோக்கி போய் தோட்டம் பண்ணலாங்கிறீங்க? பண்ணுங்க, கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெட்டரா பண்ணுங்க. நல்லா மூவி. நான் ரொம்ப பெட்டரான மூவி தான். உங்களுக்கு அவர் நடிச்ச படத்துல ரொம்ப பிடிச்ச ஆடுகளம்? எனக்கு என்ன அசுரன் தான். அசுரன் தான். ஸோ உன்னை விட உன பெட்டரா பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? ஓகே, அவர் வந்து நிறைய ரோல் பிளே பண்றாரு. டைரக்டர், சிங்கர், அப்புறம் சாங் ரைட்டர், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், ஆக்டர். உங்களுக்கு எதுல அவரை ரொம்ப சாங் ரைட்டர்? புதுப்பேட்டை. புதுப்பேட்டை எல்லா டெரரான பாய்ஸாம் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு அவர் படத்தில் பிடிச்ச பாட்டு? இதில் என்னை நோக்கி பயம் தோட்டார் வந்து அந்த ஒரு சாங். ஒரு சாங் வந்துச்சு. பாடுவீங்களா? ஸோ என்னை நோக்கி பயம் தோட்டால அவருக்கு அதில் பிடிச்ச பாட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏன்னா கேர்ள்ஸ் தான் நிறையா சொல்லுவீங்க. திருடா. திருடா. ஓகே, த்ரீ த்ரீ த்ரீ. என்ன ரீசன்? ரொமான்டிக்காக எல்லாம் கலந்துருக்கும், நல்லா பிடிக்கும், எல்லாமே கலந்துருக்கும். ஓகே, உங்களுக்கு என்ன கொடி? கொடி. என்ன ரீசன்? அதாவது கிட்ட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அவருக்கு நடித்த படத்தில் பிடிச்ச பாட்டு? பசங்க எல்லாம் ரொம்ப வெக்கப்படுறாங்க. சரி, எங்கள் ஊர் பசங்க அப்படிதான், தனுஷ்ஜி கொஞ்சம் வெக்கப்படுற பசங்க தான். ஆனால் கொஞ்சம் களத்தில் இறங்கிட்டா டெரர் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாமா? சத்தமா. ஓகேவா? ஹாப்பி பர்த்டே தனுஷ்ஜி.